இப்போ கேஜிஎஃப் பார்த்ததுலேருந்து தமிழ் சினிமா எடுக்க தெரில அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விக்ரம் பதிலடி தந்திருக்கா தரலையா? ஆ, கண்டிப்பாக தந்திருக்குண்ணா. ஆரம்பிக்கலாங்களா? செம்மையாக இருக்குது படம், லிங்க் பண்ணி எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. கேஜிஎஃப் ஈக்குவல்னே சொல்லலாம் ரெண்டுமே. ம், இல்லை இல்லை, ஈக்குவல்னே சொல்லலாம். ம், பதிலடியாக தான் ப்ரோ இருக்குது. பதிலடியாக இருக்குது. செம்ம ப்ரோ, இந்த வயசு வேற லெவல் ப்ரோ கமல்னா. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கார். செகண்ட் ஹாஃப் மேலே தான் கமல் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் மேலே கமல் பிச்சிட்டா போல. சூர்யா என்ட்ரிலாம் லாஸ்ட் டைமில் பிச்சுட்டார், மாசாக இருந்துச்சு. அவர் வருவார் எதிரே பார்க்கல. ஆமாம், எப்படி இருக்கு? கூஸ் பம்பாக தான் இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. சூர்யா என்ட்ரிலாம் கடைசியில் வேற லெவல். ம், அதெல்லாம் வெறித்தனம். ஃபகத் ஃபசிலாம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாஸ். ஓ, சூர்யாலாம் தரம் ப்ரோ. அவர்லாம் கண்ணாடி வேற லெவல் ப்ரோ. ஒரே சீன் தான் வந்தா போல கடைசி சீன், ஆனால் அதுலேயும் தரமான வச்சுக்கிறா போல. சூர்யாலாம் வேற லெவல் ப்ரோ. ஆண்டவர் சொல்ல வேணும். செம்மையா இருந்ததுண்ணா. நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறோம். ம், ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்தது. ஆ, கூஸ் பம்ப்ஸ் தான் அவரு. ம், அனிருத் அனிர் எல்லாருமே வேற லெவல் படத்தில். எல்லாருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் எல்லாருமே கரெக்டாக செம்மையாக இருக்கு. ஓகே ப்ரோ, ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரோ. இப்படி கேட்டீங்கன்னா கேமரா வச்சு எல்லாமே படமே வேற லெவல் தான். நினச்சி கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கோன்ட்டு. விக்ரம் போ, கைதி டூ வரும்னு நினைக்கிறீங்களா? கைதி டூ தான் நினைக்கிறேன். ம், கைதி டூ. நீங்க எது ரீகேரிட் பண்றீங்க? கைதி டூ. கைதி டூ. ம், விக்ரம் த்ரீ. விக்ரம் த்ரீ தான் வெயிட். கைதி டூ. கைதி டூ நான் பிடிக்கும், ஆனா விக்ரம்க்கு தான் வெயிட் பண்றேன். விக்ரம் தான் ப்ரோ. விக்ரம் பார்த்தா விக்ரம் தான். நீங்க சொல்லுங்க கேஜிஎஃப்பா? விக்ரம் தான் ப்ரோ. எனக்கு விக்ரம் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், தந்திருக்கு. எப்படி இருக்கு? ட்விஸ்ட்டு ரொம்ப ட்விஸ்ட்டு இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். ரெண்டும் ஈக்குவலாக தான் ப்ரோ இருக்குது. கேஜிஎஃப்பும் விக்ரம் தான். விக்ரம் தான் என்ட்ரி ப்ரோ. க்ளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. க்ளைமேக்ஸ் எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் மாசாக வச்சுருக்காங்க. அந்த எல்லா படத்துலேருந்தே அந்த ஒரு ஒரு சீன் கமல் நடித்த எல்லா படத்தோட சீன் வந்து வைக்கும் போது ரெஃபரன்ஸ்லாம் மாசாக இருந்துச்சு. விக்ரம் வந்து பார்க்கணும் ப்ரோ. செம்மையாக ப்ரோ. கேஜிஎஃப் ஈக்குவல் தான் ப்ரோ. சத்தியமாக வேறு லெவல் ப்ரோ. அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ரெண்டுமே சமம் தான் ப்ரோ. கேஜிஎஃப் பார்த்துட்டு விக்ரம் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. எதுவும் மொக்கம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தான் ப்ரோ. கேங் வார், கேங் படம் ப்ரோ. இதெல்லாம் உண்மையாக வேறு லெவல் ப்ரோ. அது